குற்றங்களின் கதை. சமீப காலமாக ரவுடிகள் மர்ம நபர்களாலும் முன்விரோத காரணமாக படுகொலை செய்யப்பட்டு வருவது தென் தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த வாரத்தில் பிரபல ரவுடியான ஐயாவும் தன் கூட இருந்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் இன்னும் நம் மனதில் இருந்து மறையாது இருக்கும் நிலையில் அதே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி பாஸ்கரன் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். யார் இந்த பாஸ்கரன்? வாருங்கள் பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் தென்மாந்துறை அருகிலுள்ள புதுப்பட்டியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாஸ்கரன். இவர் மீது 2 கொலை வழக்கு மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சி என இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் ஒரு குற்றச்செயலுக்காக சிறை சென்று தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இவர் திண்டுக்கலை அடுத்த தோமையர்புரம் பிரிவில் நேற்று மாலை அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் பயங்கரமான கத்தி அறிவால் மூலம் பாஸ்கரனை சரமாரியாக வெட்டினர். பின்னர் கவலைக்கிடமான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார் பாஸ்கரன். கொலை செய்த இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கலில் பட்ட பகலில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. திண்டுக்கல் செய்தியாளர் ரியாஸ் கானுடன் விசிலின் குற்றங்களின் கதைகளுக்காக வெங்கடேஷ்.